ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராபிட் ஃபயர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் டெய்லி டிராப்ட்ஸ் பகுதியில் டே ஐம்பத்தி எட்டுக்குரிய பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புத்த மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன புத்த மத நூல்கள் எழுதப்பட்ட மொழி எது எந்த மொழி அப்படின்னா பாலி மொழி இதுக்கு ஆன்சர் பாலி மொழி ரெண்டாவது கொஸ்டின் முதல் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது முதல் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிரிதா இதுக்கு ஆன்சர் ராஜகிரிதா தேர்டு இரண்டாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது இரண்டாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் வைசாலி இதுக்கு ஆன்சர் வைசாலி ஃபோர்த் கொஸ்டின் மூன்றாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது மூன்றாம் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடலி புத்திரம் இதுக்கு ஆன்சர் பாடலி புத்திரம் ஃபிஃப்த்து கொஸ்டின் நான்காம் நான்காம் புத்த புத்த மாநாடு மாநாடு இடம் இடம் எது காஷ்மீரகம் இதுக்கு ஆன்சர் காஷ்மீரம் சிக்ஸ்த் கொஸ்டின் புத்த மதத்தின் இரண்டு பிரிவுகள் யாவை புத்த மதத்தின் இரண்டு பிரிவுகள் ஹீனயானம் மகாயானம் இதுக்கு ஆன்சர் ஹீனயானம் மகாயானம் செவன்த் கொஸ்டின் அசோகர் காலத்தில் தோன்றிய புத்த மத பிரிவு எது அசோகர் காலத்தில் தோன்றிய புத்த மத பிரிவு எது அப்படின்னா ஹீனயானம் இதுக்கு ஆன்சர் ஹீன யானம் நெக்ஸ்ட் கனிஷ்கர் காலத்தில் தோன்றிய புத்த மத பிரிவு எது கனிஷ்கர் காலத்தில் தோன்றிய புத்த மத பிரிவு எது அப்படின்னா மகாயானம் இதுக்கு ஆன்சர் மகாயானம் அசோகர் காலத்துல ஹீனயானம் கணிஷ்கர் காலத்துல மகாயானம் இந்த ரெண்டு பிரிவுகள் புத்த மதத்தோட ரெண்டு பிரிவுகளா இருக்கு நெக்ஸ்ட் அசோகர் எத்தனையாவது மாநாட்டை நடத்தினார் அசோகர் மூன்றாவது மாநாட்டை நடத்தினார் அசோகர் மூன்றாவது மாநாட்டை நடத்தினார் கணிஷ்கர் எத்தனையாவது மாநாட்டை நடத்தினார் கணிஷ்கர் நான்காவது மாநாட்டை புத்த மாநாட்டில் அசோகர் வந்து மூன்றாவது மாநாட்டையும் புத்த மாநாட்டில் கனிஷ்கர் வந்து நாலாவது மாநாட்டையும் நடத்தியிருக்காங்க இந்த பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாலிமொழி செகண்டு ராஜகிரிதா தேர்டு வைசாலி போர்த்து பாடலி புத்திரம் ஃபிஃப்த்து காஷ்மீரம் சிக்ஸ்த்து ஹீனயானம் மகாயானம் செவன்த்து ஹீனயானம் எட்டாவது மகாயானம் ஒன்பதாவது மூன்றாவது மாநாடு பத்தாவது கான்சர் நான்காவது மாநாடு தினமும் படி வேலையை பிடி தேங்க்யூ